லூக்கா 11வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற வசனம் என்ன அப்படின்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு சொன்ன ஒரு ஜப வாழ்க்கையில இல்ல, நீங்க இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்ததுல, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன் ராஜ்யத்தை குறித்து சொன்னார், ராஜ்யம்னா என்ன, அதை குறித்து நம்ம இன்னைக்கு ஒரு தெளிவு பார்க்க போறோம். ராஜ்யம் என்றால் என்ன? சிலர் சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, அங்க வந்து அவங்க கணவர் என்ன சொல்றாரோ அதான் என்னது அந்த வீட்டுல நடக்கும். ராஜ்யம் என்றால் ஒருவருடைய ஆளுகை, ஒருவருடைய ஆளுகை. இந்த இடத்துல சொல்லியிருக்கு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சரி, ஒரு மனிதன் இப்ப நம்மளே இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில இயேசுவின் ராஜ்யம் வரணும், இயேசுவினுடைய ஆளுகை. ராஜ்யத்துல நிறைய இருக்கு, உலகம் முழுவதும் இயேசுடைய அரசாட்சி வருகிறதும், 1000 வருட அரசாட்சி இருக்கு, இதெல்லாம் அவருடைய ராஜ்யம்தான். இன்னைக்கு என் வாழ்க்கையில அவருடைய ராஜ்யம் வரணும். என் வாழ்க்கையில இப்படி அவருடைய ராஜ்யத்திற்கு நான் ஆயத்தப்படுகிற ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, அது ஒரு பெஸ்டான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப இந்த இடத்துல என்ன அழைப்பு கொடுக்கிறோம்னா, உம்முடைய ராஜ்யம். பைபிளையும் சொல்லியிருக்கலையா, முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியை தேடுங்க, இதெல்லாம் என்ன பண்ணப்படும், கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம லைஃப்ல தேவனுடைய ராஜ்யம் வரணும். நம்முடைய லைஃப்ல தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அவருக்கு பிரியமா நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய ராஜ்யம், அவருக்கு பிரியமா நடக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல ஏசு இருக்கிறார், நம்ம வீட்டுல ஏசு இருக்கிறார். இப்போ காலையில ஒரு டிஃபன் பண்ண போறோம், சும்மா ஒரு கற்பனை, டிஃபன் பண்ண போறோம். இப்ப என்ன பண்ணுவோம், நேரே போய் கேட்போம், ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் அதை என்ன பண்றேன், சமைக்கிற ராஜா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, இன்னைக்கு டிஃபன் என்ன பண்ண போறேன்னா, என்ன பண்ணு, இன்னைக்கு பசி பட்டினியோடு இருக்கிற ஏழைகளுக்காக என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்க, அவங்களுக்கு நன்மை உண்டாக ஜெபம் பண்ணு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இப்போ அவருடைய இடத்துல கேட்குறோம், காலைல என்ன டிஃபன் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு வந்து நம்ம தேசத்துல சாப்பாடு இல்லாத பிள்ளைங்க, வறுமையில இருக்கிற பிள்ளைங்க, இவங்களெல்லாம் துக்கப்படுவார், அவங்களை குறித்து பாரப்படுவார். அப்போ அவருடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில வந்திருக்குன்னா, நான் அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அப்படிப்பட்டவங்களை நினைவு கூறணும். ஒன்று, அடுத்தது நான் கேட்கிறேன், ஏசப்பாட்ட, ஏசப்பா இன்னைக்கு நான் வந்து அடுத்தது என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்தது நான் என்ன கேட்க போறேன், ஆண்டவரே இன்னைக்கு நிறைய ஜனங்கள் வியாதியில இருக்கிறாங்க, போராட்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுக்க, இல்லை அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, அவங்க அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறட்டும். இப்போ நான் அப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னாலே அவர் எனக்கு அதை கட்டளையிடுவார், நீ என்ன பண்ணு, இந்த வியாதிக்கு ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு. ராஜ்யம் வருவதாக, ஒரு ஜெப வாழ்க்கையில ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை செய்யணும், அதுதான் ராஜ்யம். இன்னைக்கு ஜெப வாழ்க்கையில பாத்தீங்களா, நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா, தேசத்துக்காக ஜெபம் பண்ணும், ஏன், ஆண்டவருக்கு பிடிக்கும், ஆண்டவர் தேசத்துக்காக ஜெபம் விரும்புகிறார். இப்போ ஒருவேளை நம்ம நார்மலா ஜெபம் பண்ணா என்ன ஜெபம் பண்ணிருப்போம், இன்னைக்கு நிறைய கடன் இருக்குன்னா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே கடனை மாற்றுங்க, ஆண்டவரே அதை மாற்றுங்க, ஆண்டவரே வேலையை தாங்க, ஆண்டவரே. அவருடைய ராஜ்யம் என்ன தெரியுமா, தேசம் முழுவதும் நன்மை உண்டாகணும். அவருடைய ராஜ்யம் என்பது என்னது, தேசம் முழுவதும் அவர் ஆளுகை செய்யறார். இப்போ அப்படி ஜெபம் பண்ற ஒரு ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும், ஏறெடுக்கணும். பசியோட இருக்கிற பிள்ளைங்க, வியாதியோட இருக்கிற பிள்ளைங்க, வேதனையில இருக்கிற பிள்ளைங்க, மன அழுத்தத்துல இருக்கிற பிள்ளைங்க, இன்னும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல சரியான சமாதானம் இல்லை, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே சமாதானம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது பக்கத்து வீட்டுல ஒரே சண்டை, அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்றேன், அவங்களுக்கு என்ன உண்டாகுது, அந்த போராட்டம் மாறி சமாதானம் உண்டாகுது. இப்ப என்ன உண்டாயிருச்சு, அவருடைய ராஜ்யம் அந்த வீட்டுல வந்துருச்சு, அந்த வீட்டுக்கே போய் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை விடுவாரு, அவங்க வீட்டுல சில குறை நிறைகள் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி ஒரு ஜெபம் பண்றேன். இப்ப ஜெபம் பண்ணும் பொழுது என்ன உண்டாகும் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பிள்ளைகள் வீட்டுல தேவனுடைய ராஜ்யம் வருது, ஏன்னா அவர் சமாதான பிரபு, அந்த வீட்டுல என்ன கொடுக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறார். அப்ப கவனித்து கொள்ளுங்க,
தேவனுடைய ராஜ்ய உம்முடைய ராஜ்ய வருவதாக அப்படிங்கும் பொழுது அந்த வீட்டில் என்ன உண்டாகுது? சமாதானம் உண்டாகுது. அப்போ நம்மளை கவனிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில சமாதானத்துக்கு ஜெபம் பண்றோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, ராஜ்யம் வரலன்னு அர்த்தம். அவர் சமாதான பிரபு, அவர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையில என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். இப்ப நம்ம வாழ்க்கையிலையும் சில நெருக்கங்கள், போராட்டம், ஜெபிக்க முடியல, சில தடைகள் இருக்கு, சில காரியத்தை மேற்கொள்ளவே முடியல. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வந்துட்டுன்னா என் வீட்டுல என்ன இருக்காது? ஜப குறைவு இருக்காது. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வந்துட்டுன்னா என் வாழ்க்கையில ஞான குறைவு இருக்காது. அவர் எல்லாமே தருவார். அவர் தானே ராஜா, அவர் தானே ராஜா. அப்ப யோசிச்சு பாருங்க, அவருடைய ராஜ்யம் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சா? அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே உங்க ராஜ்யம் என் வாழ்க்கையில வரட்டும், உங்க ராஜ்யம் என்ன என்ன பண்ணட்டும் நடத்தட்டும், உங்க ராஜ்யம் ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ள என்ன பண்ணட்டும் கிரியேட் செய்யட்டும். அப்ப நம்ம ஜெப வாழ்க்கையில இருக்கணும், நம்ம பைபிள் வாசிப்புல இருக்கணும். அவருடைய ராஜ்யம்னு அவருக்கு கீழ்ப்படிவோம். சின்னதோ பெருசோ அவர் சித்தம், ஏசப்பாவுடைய விருப்பம் நிறக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஆயத்தப்படும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். சில இடத்துல பாருங்க, அந்த ஃபேக்டரியோ ஒரு கடையோ ஒரு தொழில் கூடமோ அதுலாம் முதலாளி விரும்புறது செய்வாங்க. முதலாளி வந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்கள வணக்க வைப்பாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா எழுந்து நிற்பாங்க முதலாளி. ஒரு ஒரு கன செலுத்துறோம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில சபை தொடங்கும் முன்பாக சபைக்குள்ள போகணும். சபையில முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இப்ப என்னுடைய ராஜா வந்துட்டாரு, நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? அவரை கனம் பண்ணணும். இன்னைக்கு ஜெபம் பண்றேன், ஒரு கால் மணி நேரம் அவரை துதிச்சு ஜெபம் பண்ணணும். நான் அவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்திருக்குன்னு நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திர பலிகளை எடுத்துக்கொண்டே இருப்பேன். அப்ப ராஜ்யம் என்பது ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்வது, உங்க வாழ்க்கையில அவரை நீங்கள் மேன்மைப்படுத்துவது, அவரை கனம் பண்ணி வைத்திருப்பது. அப்போ இந்த ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் என்ன பண்ணட்டும் வருவதாக. அப்போ அவருடைய ராஜ்யம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம வீட்டுல சமாதானம் இருக்கும், நம்ம வீட்டுல குறைவு இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஏசப்பா ஒரு வீட்டுல ராஜா, அந்த இடத்துல ஏதாவது குறைவு இருக்குமா? அவர் நினைச்சோன்னே ஏசப்பா ஒரு வீட்டுல கல்யாண வீட்டுக்கு போனாரு, அங்க திராட்சை ரசமே குறைவுபடல. ஏசப்பா ஒரு வீட்டோட நல்ல ஐக்கியம் வச்சிருந்தாரு, அவங்க சகோதரர் இறந்து போயிட்டான், மரித்தவனை எழுப்பி கூட்டு வந்துட்டாரு. ஏசு ஒரு நாயின் அந்த வழியா போறாரு, ஒரு செத்த பையனை தூக்கிட்டு போறாங்க, உடனே எழுப்பிட்டார். ராஜா வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில அப்படி ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் வருவதுன்னா அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அப்போ நம்ம ஜபத்துல அதை கேட்கறது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நாளைய தினத்துல மறுபடியும் அந்த என்ன பண்ணலாம், அடுத்த ஜப பகுதியை பார்க்கலாம். இப்ப நம்ம ஜபித்து முடிக்கலாம். ஸ்தோதரிக்கிறங்க தாவே, உம்முடைய கிருபை இரக்கங்கள் வல்லமை நன்மை வெளிப்படுவதற்கு நன்றி. ஆண்டவருடைய பலத்துக்காக கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். இதை கேட்கிற பிள்ளைகள் கூட இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஜெபிக்கிற இணைந்து செயல்படுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.